Hi, hello, welcome மக்களே. நான் உங்க பிரபா. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பண்ணி click பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிட்டு all apps select பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற videos notification வரும். நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. So, இன்னைக்கு இங்க வந்திருக்க பாத்தீங்கன்னா yes background-ல பாத்திருப்பீங்க yes worth it. Again வந்து already நான் ஒரு video பண்ணிருக்கேன் worth it-ல. சென்னை branch-ல video பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க மேல ISO bell இருக்கும் பாருங்க. So, அந்த இடத்துல பண்ணதுக்கு அப்புறம் சரி மறுபடியும் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு worth it-ல ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன். So, இப்போ just ஒரு சின்ன change தான். அவங்க location மட்டும் லைட்டா மாறி இருக்காது என்னன்றதை கேப்போம். Hi sir. வணக்கம். Sir, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம். கண்டிப்பாங்க. Okay sir. So, நம்ம இப்போ நான் ப்ரீவியஸா நம்ம பண்ணிருக்கோம். So, அப்போ வந்து நான் வேற ஒரு ஆமா லொகேஷன்ல இருந்து. So, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லொகேஷன் நம்பர் சொல்லிடலாம். கண்டிப்பா. Probably நியூவா பார்க்கறவங்களுக்கு புதுசா இருக்கும். புதுசா இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா. So, இப்போ நம்ம லொகேஷன் காட்டுங்க சார். கண்டிப்பாங்க. வணக்கங்க. நம்மளோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா worth it. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பையிங் செல்லிங் எக்ஸ்சேஞ்ச் மூணு டைப்லயும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில விருகம்பாக்கத்துல ஏவிஎம் அவென்யூ மெயின் ரோட்ல எஸ்கே மகால் பக்கத்துல 3rd ஃப்ளோர்ல இருக்குங்க. சூப்பர். நம்மளோட இன்னொரு ஷோரூம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர் நிறைய பேருக்கு ஃபேமஸ் ஆன இடம். பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சென்னையில வச்சிருக்கிற இதுவும் பெருசாவும் இருக்கும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 ரூபாயில வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3,000 ரூபாயில வந்து லென்சஸும் நம்ம கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ நீங்க ஒரு ப்ராடக்ட் பை பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஷோரூம் விசிட் பண்ணி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து பை பண்ணலாம். அல்லது நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க டிராவல் பண்றதுக்கு முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம வெப்சைட் மூலமா நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு சென்னைன்னு கிடையாதுங்க, ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டெலிவரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆமா, கொரியர் சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ப்ரீ பேமெண்ட் மோட்ல மட்டும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ ரெண்டாவதா பண்ணீங்கன்னா சேல். ஓகே, நீங்க கிட்ட ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கு, ஒரு லென்சஸ் வச்சிருக்கீங்க, அது சேல் பண்ணனும் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஷோரூமுக்கு விசிட் பண்ணி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். அல்லது நீங்க இருக்கிற லொகேஷனுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல பிங் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துல டோர் ஸ்டெப் பிக்அப் பண்ணி இன்ஸ்டன்ட்டா பேமெண்ட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு உடனே டெஸ்ட் பண்ணிட்டு உடனே செக் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுத்துருவோம். சோ இந்த ஸ்டாக்ஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாங்கனாலே உங்களோட சப்ஸ்கிரைபர் ஈஸியா வந்து அவங்க வந்து கேஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ஏன்னா நம்மளோட வத்திட்டன் அபிஷியல்ன்ற இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆயிடும் டைரக்டாவே. சோ இன்னைக்கு என்ன மாடல் வந்திருக்கு, என்னன்னா ஆஃபர் இருக்கு. ஏன்னா நம்மள பார்த்தா வத்திட்டன் வந்து எப்பவுமே டே பை டே ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கும். அது ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல காம்ப்ளிமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கிஃப்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து டே பை டே நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். சோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ன்றது வந்து இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாலே வந்து வியூவர்ஸ் கிளீனா தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் சார். ஓகே, சோ நான் வந்து இப்ப ப்ராடக்ட்ஸ் போயிடுறேன். அங்க அப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்றது அப்படியே அதுவும் கேட்டுக்கலாம். சோ ஓகே சார், ப்ராடக்ட்ஸ் பார்த்தலாம். கண்டிப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம Canon ல இருந்து எனக்கு Canon brand ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். சோ அத பத்தி பேசலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி பையிங் செல்லிங் எக்ஸ்சேஞ்ச் மூணாவது எக்ஸ்சேஞ்ச் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து ஒரு பேசிக் மாடல் வாங்கி இருக்கீங்க, அதோட அப்கிரேட் பண்றீங்க, இல்லன்னா ஒரு மாடல்ல இருந்து இன்னொரு பிராண்டுக்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Nikonல இருந்து நீங்க Canonக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ஷோரூம் விசிட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க வந்து ப்ராடக்ட் எடுக்கல டைரக்டா நான் பிராண்டே வந்து கன்வென்ஷன் ஆக போறேன் அப்படினா நீங்க சேலும் பண்ணிக்கலாம். சோ Canon கொடுத்துட்டு எனக்கு Sony வேணும்னா நான் எடுத்து எதுனாலும் நீங்க பிராண்ட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வந்து அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆனாலும் சரி, நீங்க ப்ராடக்ட்னா நீங்க சேலும் பண்ணிக்கலாம், அதே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்குங்க. சோ நம்ம மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா Canon, Nikon, Sony. அகேஷனலா பாத்தீங்கன்னா நம்ம Fujifilm ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றது உண்டுங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது Canonோட 1100D. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, நீங்க மாடல் எடுத்து கத்துக்கணும், பழகணும், போட்டோகிராஃபி பத்தி தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா அந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். இது பாத்தீங்கன்னா Canonோட 1100D. இது வெறும் 15,000 ரூபாய்க்கு நம்ம வந்து நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ். ஆமா, 18 மெகா பிக்சல் வந்துரும் உங்களுக்கு. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஓகே, சோ அதனால பார்த்தலே உங்களுக்கு தெரியும் கேமரா நல்லா பக்கா கண்டிஷனா இருக்குது. சூப்பரா. சோ இவங்க வந்து இத நல்ல கேமராஸ் அப்படினா செக்ரிகேட் பண்ணிருக்காங்க. ABCன்ற மாதிரி கேட்டகரி. சோ அது 1 by 1 சொல்றாங்க. So, board concept maintain. So, this is a board concept. Usually, customer has some doubts. This camera has a megapixel, this Wi-Fi Bluetooth option, flip, touch, mic inbuilt. So, the basic doubts are rectify the board concept. Usually, the model is mentioned. This megapixel mentioned. Mic is simple SR format. So, the mic is yes and no. That's A, B, C. Grade wise we certificate ABC grade A product 0 to 25% usage product grade A 25 to 35% usage product grade B 40+ use grade C certificate so this we certificate price difference C grade product A grade cost so price grade wise certificate so Canon 1500D. Okay. So this is entry level upgrade version. This is a trending model. So beginner you have photography, shooting, the camera. This is 24 megapixel with Wi-Fi Bluetooth option. So the camera is neat and new condition. The camera is new. In a box, you just 53 shots. So, rumble light usage. Usage la illa normally vandu usually namm showroom ku visiting pannanga aalukku or 5 photo edutana 10 photo vandrum almost so andha mari or condition irukku or camera da idu paathale ungalku theriyum paarenga pakkama appadi avlo clear ah irukku condition la pakkava irukku எந்த ஸ்கேச்சஸ இல்லாம அவ்வளவு நீட்டா இருக்க கூடியது பாக்ஸ் பீஸோடவே நம்ம கிட்ட ஸ்டாக் அவேலபிளா இருக்கு இதே நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் இதுல கிரேட் B and கிரேட் B அந்த மாதிரி ஸ்டாக்ல கிரேட் B யும் பாக்ஸ் பீஸோடவே இருக்கு ஓகே சூப்பர் ஆமாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வரது உண்டுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டும் வரும் ஜஸ்ட் 1 டே ப்ராடக்ட்டும் வரும் 1 मंथ யூஸ் பண்ண ப்ராடக்ட்டும் வரும் சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வரது வந்து நீங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாலே வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சிக்கலாம் நோட்டிஃபை மூலமா நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் சோ அடுத்த மாடல் நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா Canonோட 700D okay super previous ah pathina or budget level la or youtuber start pandranga or videograph pannanum nenikiranga na dharalama indha camera da vandu payanpaduthittirundanga payanpaduthalam indha camera da so idhila pathina ungalku 18 megapixel la 1080 resolution la with mic inbuilt oda varakudiya or model inga idu pathina ungalku flip and touch um vandrum okay so simultaneously neenga vandu video shoot pandringa illa selfie mode la vandu video record pandringa appadina dharalama vandu எடுத்துக்கலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா just 28000 க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் ஓகே சோ பாத்தீங்கன்னா ஒரு beginner ரேஞ்சில YouTubeல இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படினா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம் இதோட அப்கிரேட் வெர்ஷன் சொல்லக்கூடியது Canonோட 750D okay so இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகாபிக்சல் வந்துரும் ফুল HD ல வரக்கூடியது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு flip and touchம் வந்துரும் அது கூடவே மைக் இன்பில்டாவா வந்துரும் Wi-Fi Bluetooth ஆப்ஷனும் வந்துரும் சோ எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த மாடல்ல ஒரு மாடல்லே இருக்கு சோ நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்குறீங்க அப்படினால தாராளமா இந்த மாடலை எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம் யூடியூபரா இருந்தாலும் சரி ஷார்ட் ஃபிலிம் இருந்தாலும் கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த மாடல் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணலாம் ஏனா அத்தனை ஸ்பெசிஃபிகேஷன் இது கூடவே வரக்கூடியது இந்த மாடல் நம்ம கிட்ட பாத்தீனா ரொம்ப நீட் கண்டிஷன் இருக்கு பாருங்க எடுத்துல கூட ஸ்கிராச்சஸ் கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப நீட்டாவே இருக்கு பாருங்க சோ நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் சோ ஒரு ப்ரீ ஓன்ட் கேமராஸ் தான் வாங்க போறோம்னா அது கஸ்டமருக்கு ஒரு இன்டென்ஷன் இல்லாத அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் அவ்வளவு நீட் கண்டிஷன்ல தான் நம்ம வந்து மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோம் சோ அது அடுத்த வகையில பார்க்க போறது பாத்தீங்கன்னா 70D இது பாத்தீனா உங்களுக்கு செமி ப்ரொபஷனல் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு மாடல்ங்க சோ இந்த மாடல் பாத்தீனா உங்களுக்கு 20 megapixel vandrum flip and touch vandrum idla mic inbuilt ave varakudiya model so idla paatha digital meter maliye kuduthruvaanga ungalku neenga ISO change pandrathu aperture change pandrathu ellame vandu neenga digital meter malame paathu neenga vandu easy ave vandu change pannikalam so idoda adutha model idoda upgrade nu sollakudiyadhu Canon oda 80D இன்னி வரையுமே இந்த மாடலுக்கு அவ்வளவு கிரேஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு சோ இந்த மாடலுமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு நீட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க இது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிரேட் A ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகாபிக்சல் வந்துரும் flip and touch வந்துரும் மைக் இன்பில்ட் அவே வந்துரும் Wi-Fi Bluetooth ஆப்ஷன் சேர்ந்தே வந்துரும் சோ இது எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கும் டிஜிட்டல் மீட்டரும் மேலயே இருக்கும் சோ பக்கா ப்ரொபஷனல் கேமரான்னு சொல்லலாம் நீங்க வந்து சின்ன சின்ன ஈவென்ட்ஸ் எடுக்கறீங்க போட்டோகிராஃபி பண்றீங்க வீடியோகிராஃபி எடுக்கறீங்க அப்படினா தாராளமா இந்த மாடலை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாக்ஸ் பீஸாவே வந்து அவேலபிளா இருக்கு சோ அது வகையில பாத்தீங்கன்னா ஒரு beginner range கேமரா பாத்துறோம் mid range கேமராவும் பாத்துறோம் அடுத்து நம்மகிட்ட இருக்குது ப்ரொபஷனல் கேமரா ஓகே சோ ப்ரொபஷனல் கேமரான்னு சொல்லக்கூடியது நம்மகிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா Canon 5D Mark IV. Oh, okay. Mark IV. Mark IV. So professional wedding photographer, wildlife photographer, pre-wedding shooting, the camera professional use the model that stock available. This is 32 megapixel with touch screen. That's why 4K resolution output full frame camera. Okay. So the camera path professional camera condition. ஒரு சின்ன லெட்டர்ஸ் கூட எந்த ஸ்கிராச்சஸும் இல்லாம அவ்ளோ பக்கான கண்டிஷன்ல இருக்கு. சோ இந்த ஸ்டாக்குமே நமக்கிட்ட அவேலபிளா இருக்கு. இதுக்கு அடுத்த மாடல் சொல்லக்கூடியது Canonோட 6D Mark 1. ஓகே. அதுவும் நமக்கிட்ட ஸ்டாக் அவேலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து just ஒரு 40,000 மட்டுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 6D Mark 2 அதோட அப்கிரேட் வெர்ஷன். சோ இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு flip and touchம் வந்துரும். Next version. ஆமா next version அதோட அப்கிரேட்னு சொல்லலாம். Flip and touchமே வந்துரும் 26 மெகாபிக்சல்ல வரக்கூடிய full frame camera இது. Okay. So இந்த கேமராஸ்கான லென்சஸும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. ஆமா நம்மகிட்ட எல்லா விதமான lenses இருக்கு. நீங்க beginner-ஆ யூஸ் பண்ற lenses ஆ இருந்தாலும் சரி, high range professional wildlife photographer-ஆ இருந்தாலும் சரி, அத்தனை lenses-மே நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தாமா இருக்கும். சூப்பர் ஓகே. சோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து Canon-ஓட எல்லா சீரிஸையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்மகிட்ட previous-ஆ சொன்ன மாதிரி Fujifilm-ஓட ஒரு மாடல் இப்ப நம்மகிட்ட அவேலபிளா இருக்கு. சோ Fuji-ஓட இது XA7னு சொல்லக்கூடிய மாடலுங்க. இது பாத்தீனா உங்களுக்கு mirrorless 4K. ஓகே சூப்பர் நல்லா சூப்பரா இருக்குனா கேமரா. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ரொம்ப ஹேண்டில் பண்றதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்க கூடியது. சோ இது பாத்தீனா உங்களுக்கு flip and touchம் வந்துரும். நீங்க ப்ளாக்ஸ் பண்றீங்க, ரீல்ஸ் பண்றீங்க, கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னா தாராளமா இந்த கேமராவை பயன்படுத்தலாம். இதுல பாத்தீனா உங்களுக்கு மைக் இன்பில்டாவே வந்துரும், Wi-Fi Bluetooth ஆப்ஷனும் வந்துரும், flip and touchம் வந்துரும். அது கூட 4K ரெசல்யூஷன்ல அவுட்புட்டும் கிடைக்க கூடியது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாடல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 4K தான் பட் equal to 6K. 6K ல எடுத்தா என்ன ஒரு ரெசல்யூஷன் கிடைக்குமோ அந்த ஒரு ரெசல்யூஷன் வந்து இந்த 4K ல உங்களுக்கு வந்து கொடுக்க கூடிய அளவுக்கு இதுல வந்து அவ்வளவு சூப்பரா வெச்சு செட்டிங் பண்ணி கொடுத்திருக்காங்க நமக்கிட்ட. சோ இந்த மாடல் நமக்கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா just வந்து 39500 க்கு இந்த கேமரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே இது வந்து ரேண்ட் எப்பயாவது கிடைக்கிற மாடல். எப்பவும் கிடைக்கும். எப்பயாவது ஒரு தடவை நமக்கிட்ட வரும். ரொம்ப ரொம்ப அகேஷனல். சோ அந்த அகேஷனலும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள கேமரா தான் நம்ம வெப்போம். சூப்பர் ஓகே. சோ எல்லாருக்குமே அது வந்து யூட்டிலைஸா இருக்கணும்ன்றதுக்காகவே நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு கேமரா தான் நம்ம வந்து Fuji இது பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது Sony. Sony-ல ஒரு நீங்க பிகரரா இருக்கீங்க இப்பதான் வந்து சோனிக்கு என்ட்ரி நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த மாடல் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆல்பா 5100. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆங்கிள்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்துரும். சோ நீங்க செல்ஃபி மோட்ல வந்து உங்களை பார்த்த மாதிரி நீங்க வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மாடல். 24 மெகாபிக்சல் வித் வைஃபையோட வரும். இதுல ஃபோக்கஸ் ஸ்ட்ரெச்சும் இருக்கு இந்த மாடல்ல. ஒரு என்ட்ரி லெவல்ல இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 26000க்கு நீங்க ஒரு சூப்பரான ஒரு மாடலை வித் பாக்ஸ் பீஸோட பை பண்ணிக்கலாம். சோ நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் அவேலபிளா இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சோனியோட ZV1. ஓகே ரொம்ப ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும். இதுல பாத்தீனா உங்களுக்கு 4K வித் மிரர்லெஸ் ஓட வரக்கூடியது. வீலாக் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு அத்தியாவசியமான கேமரான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மாடல் இது. சோ நீங்க வந்து vlogs பண்றீங்க, நேச்சர் கிரியேட்டர்ஸா இருக்கீங்க, நீங்க டிராவலிங் அதிகமா பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த கேமரா வந்து பயன்படுத்தலாம். இது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாக்ஸ் பீஸோடவே இருக்கு. சோ அந்த பாக்ஸ் உள்ள ஸ்டிக்கர் கூட இன்னொரு ரிமூவ் பண்ணி கூட ஓடில சீலோட இருக்காம இருக்கு. அவ்வளவு நியூ கண்டிஷன். இது நம்மகிட்ட ஸ்டாக் அவேலபிளாவே இருக்குங்க. சோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது Nikon. ஓகே. Nikon-ஐ பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாங்க. 3 சீரிஸ், 5 சீரிஸ், 7 சீரிஸ் அப்படி நம்ம ஈஸியா பிரிச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சீரிஸ்ன்றது ஒரு பிகினர் ரேஞ்சில என்ட்ரி லெவல்ல இருந்து யூஸ் பண்ண மாடல்ஸ் எல்லாமே 3 சீரிஸ்ல வரும். சோ அதோட அப்கிரேட் வெர்ஷனான 5 சீரிஸ், மிட் ரேஞ்சில யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு 5 சீரிஸ் அண்ட் ப்ரொபஷனலா யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு 7 சீரிஸ். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தா Nikon-ல பேசிக்காவே 24 மெகாபிக்சல் வந்துரும். எல்லா மாடல்லுமே உங்களுக்கு 24 மெகாபிக்சல் வந்து பேசிக்காவே கொடுத்துருவாங்க. சோ அந்த வகையில நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா Nikon-ஓட D3200. First model is Nikon. Yes. Okay. Nikon-ல பாத்தீங்கன்னா 3200. இதுல உங்களுக்கு 24 மெகாபிக்சல் வித் மைக்கோட வந்துரும். நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்பதான் அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க போறேன்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். இந்த கேமரா பாருங்க அவ்வளவு நீட் கண்டிஷன்ல இருக்கு. பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு பாருங்க. லெட்டர்ஸ் கிட்டஸ் எந்த வித சேஞ்சஸும் இல்லாம அவ்வளவு நீட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. இது மாதிரி மாடல்ஸ் நம்ம கிட்ட வரும். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 23 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 23,000க்கு. சோ நம்ம கிட்ட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அப் டு 1 year வாரண்டியோடவே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க 10,000 ரூபாய்க்கு கேமரா வாங்கினாலும் சரி, 1,00,000 ரூபாய்க்கு கேமரா வாங்கினாலும் சரி, பேட்டரி சார்ஜர், சேஃப்டி ரூம், பேக்னு ஃபுல் கிட்டாவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாக்கு நம்ம வந்து கொரியர் சர்வீஸ்னு வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. சோ அதுக்கு வகையில நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா Nikon-ஓட 3300. D3300. சோ இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகாபிக்சல் வித் மைக் இன்பில்டாவே வந்துரும் உங்களுக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோகஸிங் லெவல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அந்த கேமரால. அவ்வளவு சூப்பரா இருக்கக்கூடிய மாடல். இதுவும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. சோ அதுக்கு அடுத்த மாடல் 3400 இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500. Okay, photographers use. Ah, photographer use pannalam. Indha camera ku nama flash vandu sethe kudukurom combo. Okay, super. Indha model vaangravangalukku flash vandu combo avave kudukurom. 24 megapixel with Bluetooth option oda varakuriyadhu. Neenga instant ah photos videos vandu Bluetooth mooliyama neenga vandu mobile ku change pannikalam. So andalukku rombave super ah irukum. Neenga studio vechirukinga. If you have a passport size photo, you can use the camera very useful. Because you flash also. So, flash is not that's sometimes we will give combo offer. Okay. So, Insta page follow details. Okay, regular combo offers. You can gather. Previously, I told Nikon 5 series. So, we have Nikon D5200. This is 24 megapixel with micro flip screen model. Okay. So, you can flip phone simultaneously. So, you can photos, videos, selfie, recording, you can use the model. So, the version is Nikon D5600. Okay. So, YouTuber are touch screen, flip, Wi-Fi, mic, Bluetooth, all facilities are filled. The camera is fine. This is the features of the flip with touch model. Super, okay. So, if you focus on the you can create reels, content, create the camera use full HD model. Okay. Full HD. So, we have professional use photographers use the model. Okay. Nikon on a D7000. ஆமா ரொம்ப சம்மா சூப்பரா இருக்குது. ஆமாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரி கிரிப்பரோட கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பாடிக்கு வந்து பேட்டரி கிரிப்பரோடவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொபஷனலா ஹேண்டில் பண்ண கேமரா பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. எந்தவித லெட்டஸ் சின்னதா ஒரு அழிச்சல் கூட இல்லாம அவ்ளோ ஸ்கிராச்சஸ் இல்லாம டென்ட் இல்லாம அவ்ளோ பக்காவா இருக்கு பாருங்க இந்த மாடல். சூப்பர் ஓகே. சோ அவ்ளோ நியூ கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரொபஷனலா இருக்கக்கூடிய இந்த மாடல்ல ஜஸ்ட் 10% தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்ளோ நியூ கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. சோ இந்த மாடலுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் அவேலபிளா இருக்கு. நீங்க வந்து ஸ்டில் போட்டோகிராஃபரா இருக்கீங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறீங்க, ஸ்டுடியோ பர்பஸ் வச்சிருக்கீங்க அப்படினா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். சோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாடல் தான் பாத்தீங்கன்னா நிக்கானோட 7500. D7500 professional யூஸ் பண்ணக்கூடியது wedding level ல நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இது. இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெசல்யூஷன்ல உங்களுக்கு அவுட்புட் தரக்கூடியது. ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீனோட வரக்கூடியது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு வந்து tilt screen வந்துரும். ஓ tilt இந்த மாதிரி. ஆமாங்க tilt screenும் வந்துரும் உங்களுக்கு. சோ இதல பாத்தீங்கன்னா மைக்ரோ இன்பில்டாவே வந்துரும், Wi-Fi ஆப்ஷனும் வரக்கூடியது. professional நீங்க wedding photographer இருக்கீங்க அப்படினா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். இதல பாத்தீங்கன்னா 18-140 லென்ஸோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடல் வெறும் 5% தான் யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரொபஷனலாவே. சோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட் கண்டிஷன்ல இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட எப்பவுமே வந்துட்டு போயிட்டுதாங்க இருக்கும். சோ அடுத்து நம்ம லென்சஸ் பக்கம் போகலாம். லென்சஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் அவேலபிளா இருக்குது. Canon பாத்தீங்கன்னா 55-250. யூசுவலா 18-55 கிட் லென்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா யூஸ் பண்ணக்கூடியதா பாத்தீங்கன்னா Canonோட 55-250 ஜூமிங் லென்ஸ் இது. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா IS1, IS2, STM நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அந்த வகையில நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா STM லென்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோகஸிங் சூப்பரா இருக்கக்கூடிய ஷார்ப்பும் சரி ஸ்மூத்தும் சரி அவ்வளவு ஆசமா இருக்கக்கூடிய லென்ஸ் இது. இதுல பாருங்க லென்ஸ்ல எந்தவித ஃபங்கஸ் டஸ்ட் எதுவுமே இல்லாம அவ்வளவு நீட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க லென்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55-20 250 வரை ஃபோகஸ் ஆகக்கூடிய ஜூமிங் லென்ஸ். இதுவும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாவே இருக்கு. IS2 லென்சஸும் இருக்கு. அதே போல உங்களுக்கு STM லென்சஸுமே கலெக்ஷன்ஸ் இருக்கு. IS2 லென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 10000 தான் லென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். Sometimes 9000 இந்த லென்ஸ் கிடைக்கக்கூடியது தான். சோ ஜூமிங் லென்ஸ் வந்து நீங்க 9000 நம்ம கிட்ட வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா 18-200. ஓகே ஆ ஒரு கிட் லென்ஸ் வச்சிருக்கீங்க. நான் ஜூம் லென்ஸ் மாத்தி போட வேண்டாம், எனக்கு ஒரே லென்ஸ்ல வந்து ஃபோகஸிங் இருக்கணும், ஷார்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ் தாராளமா பயன்படுத்தலாம். Canonோட 18-200 mm ஜூமிங் தரக்கூடிய லென்ஸ். இதுவே நம்ம கிட்ட வந்து நீங்க ஷார்ட்டும் எடுத்துக்கலாம், லாங்காவும் எடுத்துக்கலாம். லென்ஸ் பாருங்க அவ்வளவு நீட் கண்டிஷனா பக்காவா இருக்கு பாருங்க. சோ ஒரே லென்ஸ்ல நீங்க ரெண்டுத்தையுமே வந்து லாங்கையும் ஷார்ட்டையும் சேம் லென்ஸா நீங்க வந்து பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபிலிம்ஸ் போட்டோ இருந்தாலும் சரி, நீங்க வீடியோஸா இருந்தாலும் சரி, சிங்கிள் மோட்லயே நீங்க போட்டு அந்த லென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்க பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் 10-18 சொல்லக்கூடிய வைட் ஆங்கிள் லென்ஸ். சோ இது ப்ரொபஷனலா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இது. இந்த லென்ஸுமே ஸ்டாக் நம்ம கிட்ட அவைலபிளாவே இருக்கு. சோ அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட சொல்ல போறது பாத்தீங்கன்னா Canonோட 50mm. சோ நிறைய பேர் கேட்பாங்க, ரீல்ஸ் பண்றவங்க வந்து நிறைய பேர் பேக்ரவுண்ட் பிளர்னஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஷார்ப்பா இருக்கணும் பிக்சரு, ரொம்பவே வந்து டெப்த் நல்லா கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த லென்ஸ் சூப்பரா சூட் ஆகும். இது பாத்தீங்கன்னா Canonோட 50mm 1.4 அபச்சர்ல வரக்கூடியது. சோ யூசுவலா வந்து 1.8 இருக்கும். இது பாத்தீங்கன்னா 1.4 அபச்சர்ல வரக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா போட்டோஸும் வீடியோஸும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கிளாரிட்டி வைஸ் பார்க்கும்போது. சோ இந்த மாதிரி லென்சஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா Canonோட 1.8 அபச்சர்ல வரக்கூடிய 50mm லென்ஸுமே நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா third party lenses சொல்லக்கூடிய Sigma, Tamron, Yuino. So இந்த lenses-உமே வந்து நமக்கிட்ட ஸ்டாக்ஸ் எப்பவுமே வந்துட்டு போயிட்டே இருக்கும். அங்க வகையில நமக்கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா Sigma-வோட 7300 Nikon mount கூடிய lens. Oh super okay. பாருங்க இந்த lens பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த சின்ன கோட்ல கூட எந்தவித scratches இல்லாம அவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க lens. அவ்வளவு new condition. Super idan grade A இது. ஆமாங்க இது வந்து grade A அவ்வளவு neat conditionல இருக்க கூடியது. So இந்த lens பாத்தீங்கன்னா வெறும் 7500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. Okay super. 7300 Nikon mount-க்கு zooming ஆக கூடிய lens ஏ வெறும் 7500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நான் previously சொன்ன மாதிரி 3000 ரூபாயில இருந்து lenses நம்மகிட்ட வரது போகும்னு சொன்ன மாதிரி நம்மகிட்ட இப்போ இருக்குது பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு இந்த lens கொடுத்துட்டு இருக்கோங்க. 7300 mm focus பண்ணக்கூடிய lens தான். இது பாத்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். Nikon mount-க்குரியது. So அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு professional-ஆ யூஸ் பண்ணக்கூடிய மாடல் lens பாத்தீங்கன்னா 7200. Oh super. நீங்க வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்குறீங்க, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருக்கீங்கன்னா தாராளமா இந்த லென்ஸ் எடுத்து பயன்படுத்தலாம். Canonோட 7200 லென்ஸ் 2.8 அபர்ச்சர்ல வரக்கூடிய லென்ஸ்ங்க இது. இந்த லென்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. அம்மா சூப்பரா இருந்துச்சு. வரமே உடனே போறா இருக்கும் இந்த லென்ஸ். ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா எடுத்து கொடுக்கும் பிக்சர்ஸ். அவ்வளவு கிளாரிட்டி வந்து வேற லெவல்ல சொல்லலாம். அந்த லென்ஸ்மே நம்மகிட்ட ஸ்டாக் அவேலபிளா இருக்கு. ப்ரொபஷனலா யூஸ் பண்ணக்கூடிய கிக் லென்ஸ்னு சொல்லக்கூடிய 24-105. Okay. So 24-105 Canon oda lens me namakita stock available ah irukku parunga with image stabilization oda varakudi lens idu indha lens me namakita stock irukku so adhu mari nariya lenses collections vandittu poite irukum so nama previously sonna mari Tamron lens namakita stock irukkuga okay Tamron and Sigma amma Tamron Sigma and then pathina ungalku vandu Yuino so adhu mari nariya lenses me namakita irukku so adukku adutha vagila paakapothu pathina namakita irukkiradhu 55 to 200 Nikon mount kuriyadhu usually 18-55 kittens vechirupanga ella body lume adukku adutha 55 to 200 zooming தரக்கூடிய lens அந்த லென்ஸ்மே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு 55 to 200 வரைக்கும் zoom ஆக கூடியது சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வெறும் 7500 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது யோகினோ lens நான் சொன்னேன்னா previous 35 mm சூப்பரா 35 mm ல நீங்க வந்து க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம் ஷார்ப்னஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இது சோ இந்த லென்ஸஸுமே இருக்கு இது பாத்தீங்கன்னா வெறும் 7000 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ப்ராடக்ட்டுமே up to 1 year வாரண்டியோடவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில நம்மகிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா Sony okay Sony இது பாத்தீங்கன்னா நமக்கிட்ட ஸ்டாக் ஒண்ணு அவேலபிளா இருக்கு அதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55 to 210 mm zooming தரக்கூடிய zooming lens Sony இது சூப்பர் ஓகே சோ இந்த லென்ஸ்மே ஸ்டாக் நமக்கிட்ட அவேலபிளா இருக்கு இந்த லென்ஸ் பாருங்க அவ்ளோ பக்காவா இருக்கு செம சூப்பரா இருக்கு ஓகே எந்தவித ஸ்கிராச்சஸ் ஆ டண்ட் இல்லாம அவ்ளோ நீட் அண்ட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க இந்த லென்ஸ்மே ஸ்டாக் நமக்கிட்ட இருக்கு இந்த zooming lens வெறும் நம்ம வந்து 12000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 12000 ரூபாய் just 12000 நீங்க வந்து 55 to 210 zooming lens வாங்கிக்கலாம் ஓகே சோ நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்டா இருக்கீங்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கீங்க visual communication join பண்ணிருக்கீங்க அப்படினா நமக்கிட்ட கேமரா வாங்குனாலும் சரி lenses வாங்குனாலுமே 500 rupees flat offer நீங்க ஐடி கார்டை ஷோ பண்ணா போதும் உங்களுக்கு வந்து நீங்க 3000 ரூபாய் lens வாங்குனா கூட 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து 2500 ரூபாய் நீங்க lens வாங்கிட்டு போலாம் நீங்க கேமரா வாங்குனாலும் சரி lenses வாங்குனாலும் சரி தாராளமா நீங்க வந்து 500 rupees flat offer கிடைச்சிரும் சோ இது போக வந்து Worthitல இன்னொரு விஷயமும் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம் அது என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு பர்சேஸ் பண்றவங்களுக்கு flat 1000 rupees டிஸ்கவுண்ட் ஓகே ஓகே சோ எந்த கஸ்டமருக்கு அன்னைக்கு பர்த்டேவோ அன்னைக்கு வாங்குனாங்க 1000 ரூபாய் அன்னைக்கு வாங்குனாங்கன்னா என்ன ப்ராடக்ட் வாங்குனாலும் சரி lens வாங்குனாலும் சரி DSLR கேமராஸ் வாங்குனாலும் சரி 1000 ரூபாய் flat டிஸ்கவுண்ட் அது ஸ்டூடண்டா இருக்கும் பட்சத்துல அவருக்கு 1500 ரூபாய் ஆஃபர் கிடைக்கும் ஓகே 500 ரூபாய் + ஒரு 1000 1500 ரூபாய் ஆஃபர் கிடைக்கும் அவர் ஒரு 3000 ரூபாய் லென்ஸ் எடுத்தாலுமே வெறும் 1500 ரூபாய் அவர் பர்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே சூப்பர் சூப்பர் சோ அது மேல தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க இது தவிர பாத்தீங்கன்னா EMI நிறைய பேர் கேட்டிருப்பாங்க சோ நம்ம வகையில EMI என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஜஸ்ட் பண்ணி இந்த மூணு டைப்ல வருங்க நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படினா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டு உங்க சைடுல ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம் EMI-ஆ and then டெபிட் கார்டுன்ற பட்சத்துல சில MNC banks லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அது மூலமாவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் ஜஸ்ட் மணி ஆன்லைன்ல டைப்ல இருக்கும் சோ நீங்க ஜஸ்ட் மணி மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஈஸியா EMI-ஆ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போலாம் சோ மக்களே ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற நிறைய மாடல்ஸ் காமிச்சோம் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இன்லெட் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தம்மே திருப்பி போயிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க கமெண்ட்ல உங்க சஜஷன் சொல்லுங்க யாராவது பர்த்டேல வாங்கிருக்கீங்கன்னா வாங்கிருக்கேன்னு சொல்லுங்க வாங்கலையா வந்து ட்ரை பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்க எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினீங்கன்னு சொல்லுங்க நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் ஓகே நம்ம வியூஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என் Instagram ஐடி Facebook ஐடி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸ்க்ரோலிங் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பண்ணணும் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா கண்டிப்பாக முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செய்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் பை சி யூ டாடா